ஹாய் நண்பா, ஸ்பீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இலங்கைக்கு எதிரான ஃபைனல் T20 மேட்ச் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா கில்மா பண்ணிட்டாங்க. 3 T20 மேட்சும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. ஓவரால் வந்தான் அடித்தான் ரிபீட்டு, வந்தான் அடித்தான் ரிபீட்டு. அந்த மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஜடேஜா செகண்ட் T20 மேட்ச் எப்படி அடித்து ரிபீட் பண்ணாங்களோ இலங்கையை அதே மாதாங்க தேர்ட் T20 மேட்சும் நடந்தது. ரெண்டு பேர் காம்போவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 19 விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் அண்ட் விஜய் காம்போ சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஜட்டு காம்போ வேற லெவல் தான், அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கு. இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸர் 9 பவுண்டரி விளாசினாரு, 45 பாலில் 73 ரன் அடிச்சாருங்க ஸ்ரேயஸ் ஐயர். ஜடேஜா வந்துட்டு ஒரு சிக்ஸர் 3 பவுண்டரி 15 பால் ஃபேஸ் பண்ணி 22 ரன் விளாசினாப்ல 20 ஓவருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு உன்னை ஜெயிக்க முடியாதரா தம்பி அப்படின்னு வெளிப்படையாக பேசினாருங்க நம்ம ஜட்டு புஷ்பா ஸ்டைலில் மேனேஜர் தான் பண்ணி காமிச்சாரு. என்னன்னு தெரியல, ஜடேஜா புஷ்பா மேலே ரொம்ப க்ரஷ் ஆகிட்டாருங்க, அப்படியே மாறிட்டாரு அல்லு அர்ஜுன் மாதிரியே. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு புஷ்பானா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அந்த இதில் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் கிரஸ். பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா படத்து மேலே கிரஸில் இருக்காங்க. எது எப்படியோ ஓகே தான். உன்னை ஜெயிக்க முடியாதா தம்பி, ரொம்ப கடினம்டா அப்படின்னு ஜடேஜா எதனால் சொன்னார், யாரை பார்த்து சொன்னார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க. இந்த இயர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே ஐபிஎலுக்கு வெயிட் பண்ணி காத்திருக்காங்க. ரீசன் கேட்டிங்கன்னா 10 டீம் ஆட இருக்காங்க. எல்லா டீமுமே பவர்ஃபுல் தாங்க, ஒன்றுக்கு ஒன்று மட்டும் இல்லை. ஓகேவா, நம்மள மாதிரி சிங்கிள் பசங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெறி பிடிச்சி தெரிவாங்க, யார் மேலேன்னு கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி தான் சிங்கிள்ஸ் அனைவருமே ஐபிஎலுக்கு வெயிட் பண்ணி காத்திருக்கும். ஓவரால் ஆல் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே மில்லியன் டாலர் குவெஸ்டின் இருந்தது, முதல் மேட்ச் யாருக்கு இந்த இயர் ஐபிஎல்னு. அந்த அப்டேட் வந்துருச்சுங்க, கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே தான் முதல் மேட்ச் ஃபைட் பண்ணுறாங்க 2022. இப்போ உங்களுக்கு ஜடேஜா யாரை சொல்லியிருக்காருன்னு புரியும். இலங்கைக்கு எதிரான ஃபைனல் T20 மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஜடேஜா என்ன பேசியிருக்காருன்னா, மேட்சை பற்றியெல்லாம் அவ்வளோவா பேசலைங்க, ஸ்ரேயஸ் ஐயர் தீ ஃபார்மில் இருக்கான், மரண ஃபார்மில் இருக்கான், பேய் ஆட்டம் ஆடுறான், இவன் இருக்கிற ஃபார்முக்கு நாங்கள் இவனோட வேற முதல் மேட்ச் மோதுறோம், அதாவது கேகேஆரோட சிஎஸ்கே மோத போகிறாங்க இல்லையா, அதை டெலிவரி பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயர் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு எதிராக சிஎஸ்கே வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் தான் என்று ஃபன்னாக சொல்லலைங்க, கொஞ்சம் சீரியஸாக சொன்னார் ஜட்டு. புஷ்பா ஸ்டைலில் கதம் கதம்னு சொன்னாப்ல சிஎஸ்கே. ஜடேஜா எப்போதுமே இந்த மாதிரி அங்கே ஃபன்னாக பேசுவார், பட் அவர் சொன்னதில் உண்மை இருக்கு. சிம்பு விரலை விட்டு ஆட்டுவார், பட் ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டை விட்டு ஆட்டுறாருங்க. எல்லா ஷாட்டுமே அடிக்கிறாரு, புது புது ஷாட்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆல் பொசிஷன் டீல் ஓகே தான். இவரை கண்ட்ரோல் பண்ணுறது சிஎஸ்கே பவுலர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் ஜட்டு சொல்லியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜட்டுவோட இந்த பதிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இயர் ஐபிஎல் முதல் மேட்ச் சிஎஸ்கே கேகேஆர் ஃபைட் பண்ணுறாங்க, கேகேஆரை ஓவர் டேக் பண்ணி சிஎஸ்கே முதல் மேட்ச் வின் பண்ணுவாங்களாம். எல்லோ ஃபென்ஸ் அனைவருமே உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.